மீண்டும் வெல்வாரா கமலச்சி தங்கப்பாண்டியன் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிதான். நாம நேரடியாகவே களத்துக்கு சென்று கள ஆய்வு செய்திருக்கோம். தமிழச்சி தங்கப்பாண்டியன் தொகுதி பக்கம் வர்றாங்களா? மக்களுக்கான சேவைகளை திறம்பட அவங்கள நான் பார்த்தே ஒரு 20 வருஷம் இருக்கும். பாமக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகும் ஜெயவர்தன் என்ன வியூகத்தின் அடிப்படையில் இங்க தென் சென்னையில களம் கண்டிருக்காங்க? கஷ்டம் தான், வெற்றி பெற முடியாது. இந்த தென் சென்னை ரேஸ்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தொகுதியில என்ன வியூகம் இருக்குது? மக்கள் மத்தியில பாஜக எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது? பாஜக இந்த ரேஸ்ல எப்படி இருக்கிறது? நம்மளும் நல்லா வர்றாரு, அடுத்து சிஎம் வரதான் வரணும். தேசியத்தை நோக்கி போகும்போது தமிழ்நாடு மட்டும் தனியான பாதையில் போகிறது இட்ஸ் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா அடுத்து இதையும் இவங்க காஷ்மீரை மாற்றிடுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய வியூகம் என்ன? இந்த தென் சென்னையில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் என்ன? எந்த வாக்குகளை, யாருடைய வாக்குகளை அவங்க டார்கெட் பண்ணி இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க? இந்த தென் சென்னை களத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு இடையில ஒரு பலமான போட்டி இருக்கிறது? இந்த ரேஸ்ல யார் முன்னணியில இருக்காங்க? களத்துல இறங்கி தமிழச்சி தங்கப்பாண்டியர் அங்க செயல்பட்டார்களா அப்படிங்கும் போது பெரிய அளவுல செயல்படல. அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல அழகான நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது அழகான நாடாளுமன்ற வேட்பாளர் அப்படின்னு சொன்னது போல அவங்க அந்த அழகான அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே அவங்க வந்து கீழே இறங்கி செயல்பட முடியாது. அதே போல அடித்தட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ 7க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு வெயிட்டான அலையன்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தென் சென்னை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த வன்னியர் சமுதாயம், தெலுங்கு மொழி பேசக்கூடிய வன்னியர் சமுதாய வாக்குகள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து இந்த தொகுதி. சமீப கால பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில், அண்ணாமலை பாஜக தலைவராக வந்தவர்கள் வளர்ச்சி, இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய அலையன்ஸை பார்க்கும்போது அப்போ இந்த தொகுதியில் வந்து பாஜகவும் சம வலிமையோட இந்த திமுக அதிமுகவோட மோதுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சார், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் முன்முனை போட்டின்னு சொல்லப்படுது சார், இதனுடைய கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? அதாவது தென் சென்னை தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லலாம். சிஎன் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, மிக முக்கியமான தலைவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி ஹப், அதாவது ஐடி நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதி உள்ளே வருகிறது. அதாவது சைதாப்பேட்டை, தியாகராஜ நகர், விருகம்பாக்கம், மயிலாப்பூர், வேளச்சேரி அப்படின்னு சொல்லி 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளே வருது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் தொகுதியாகத்தான் எப்போவுமே தேர்தல் காலத்தில் பார்ப்பாங்க. அதே போல் தான் இந்த முறை வந்து இந்த ஸ்டார் தொகுதி வந்து மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து களம் காண்றாங்க. ஆளுநர் பதவி அப்படின்னா புதுச்சேரி, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தாங்க, ரிசைன் பண்ணிட்டு வந்ததுனால தான். ஸோ பல்வேறு மாநிலங்கள்லையும் புதுச்சேரி, ஆந்திரா மட்டுமல்லாமல் டெல்லியில இருந்து கூட, டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாமே தென் சென்னையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தென் சென்னையில் எந்தெந்த கட்சிகளுக்கு இடையில ஒரு போட்டி, அதாவது யாருக்கு இடையில போட்டி நிலவுறது அப்படின்னா, 3 கட்சிகள் தான் நீங்கள் சொன்னது போல மும்முனை போட்டி, அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த நிலையில் நாம் தமிழர். இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாய சின்னம், விவசாயி சின்னம் இல்லாமல் போனது, மைக் சின்னம் கிடைத்தாலும் அதில் வந்து சீமானவர்கள் சின்னம் வேண்டாம் அப்படிங்கிற சர்ச்சை, இது போன்ற நிலைகளின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் வந்து இந்த போட்டியில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். போட்டியில் கிடையாது அவங்க. அப்போ மும்முனை போட்டி, இந்த மும்முனை போட்டியில் திமுகவில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மீண்டும் இங்கே களத்தில் இறங்கியிருக்காங்க. இப்போ தமிழச்சி தங்கப்பாண்டியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய செயல்பாடு வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடு தான். அவங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து 70% வரைக்கும் சென்றிருக்கு. நாடாளுமன்றத்தில் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க, அங்கு நடைபெற்ற விவாதங்கள்லையும் கலந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நாடாளுமன்ற செயல்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் மிக முக்கியத்துவமான, மிகப்பெரிய அளவில் அங்கே நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த குரலாகத்தான் பார்க்கப்படுது. பல எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்சன்டேஜ், அட்டண்டன்ஸுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60% கீழே இருக்கும், இவங்களுக்கு வந்து 70% இருக்குது.
ஒரு நல்ல ஒரு இதுதான். அதே நேரத்தில் இங்கே தொகுதியில் மக்களுடைய சேவை அப்படின்னு வரும்போது தான் அங்கே வந்து கேள்விக்குறி இருக்குது. என்னென்னா களத்தில் இறங்கி தமிழச்சி தங்கப்பாண்டியர் அங்கே செயல்பட்டார்களா அப்படிங்கும்போது பெரிய அளவில் செயல்படலை. அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல் அழகான நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது அழகான நாடாளுமன்ற வேட்பாளர் அப்படின்னு சொன்னது போல் அவங்க அந்த அழகான அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே அவங்க வந்து கீழே இறங்கி செயல்பட முடியாது. அதே போல் அடித்தட்டு மக்கள், கீழே இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா இந்த தொகுதியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கால்வாய் பிரச்சனை இருக்குது, டிராஃபிக் ஜாம் இருக்குது, ஸோ பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, இதில் எல்லாம் இறங்கி செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முறை தமிழச்சி தங்கப்பாண்டியன்ட்ட தோல்வி கண்ட ஜெயவர்தன் அவர்கள் களம் காண்றாங்க. கடந்த முறை ஜெயவர்தனை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி, பாமக போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருந்து களம் கண்டும் சுமார் 260,000 வாக்கள் வித்தியாசத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன்ட்ட தோல்வியை பறிகொடுத்தவர் தான், வெற்றியை பறிகொடுத்து தோல்வி கண்டவர் தான் இந்த ஜெயவர்தன். மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக களமிறக்கப்படுறாங்க. ஸோ அப்போது இந்த மும்முனை போட்டியில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன பங்கு இருக்கிறது? ஏன்னா வந்து பெரிய அளவில் பாஜகவுக்கு அங்கே செல்வாக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எழும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ 7 மேற்பட்ட கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு வெயிட்டான அலையன்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியில், தென் சென்னை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த வன்னியர் சமுதாய, தெலுங்கு மொழி பேசக்கூடிய வன்னியர் சமுதாய வாக்குகள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து இந்த தொகுதி, தென் சென்னை தொகுதி. இது மட்டும் இல்லாமல் இந்த பிராமணர்களுடைய வாக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியிலேயே அதிகமான வாக்கு, பிராமணர்கள் வாக்கு இருக்கக்கூடிய தொகுதியும் இந்த தென் சென்னை தான். இந்த மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் போன்ற பகுதியில் வந்து பிராமணர் வாக்குகள் அதிகமாக இருக்குது. இது தாண்டி சமீப கால பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில், அண்ணாமலை பாஜக தலைவராக வந்த பிறகு வளர்ச்சி, இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய அலையன்ஸை பார்க்கும்போது அப்போ இந்த தொகுதியில் வந்து பாஜகவும் சம வலிமையோட இந்த திமுக அதிமுகவோட மோதுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே மும்முனை போட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய 3 கட்சிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு மோதல், மிகப்பெரிய ஒரு மோதலாகத்தான் இங்கே இந்த தென் சென்னை தேர்தல் களம் தற்போதைய நிலவரப்படி இருந்துகிட்ருக்கு. கடந்த தேர்தலில், அதாவது 2019 தேர்தலில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஜெயவர்தனை விட 260,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட பாஜக கூட்டணியில் இருந்துச்சு, பாமக கூட்டணியில்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட பெருசாக சொல்கிற அளவுக்கு கூட்டணி எதுவும் கிடையாது. அப்போது ஜெயவர்தன் அவர்களுக்கு ஸ்டஃப் அவ்வளோவா இல்லை சார். அப்படி பார்த்திங்கன்னா மும்முனை பூட்டேன்னு நீங்கள் எப்படி சார் சொல்ல வரீங்க? அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2019 தேர்தலில் 260,000 வாக்குகளில் ஜெயவர்தன் தோல்வியை பறி கொடுக்குறாரு. அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் அதன் பிறகு நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த தென் சென்னை நாடாளுமன்றத்தில் வந்து 6 சட்டமன்ற தொகுதி வருது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதியிலையும் எவ்வளோ எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் லீடிங்கில் வந்து திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் வேளச்சேரியில் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது 2021. மற்ற 5 சட்டமன்ற தொகுதியிலையும் மயிலாப்பூர், தியாகராஜ நகர், சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், இந்த 5 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெறுகிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி திமுக வெற்றி பெற்றதோ அதே போல் தான் சட்டமன்ற தேர்தலையும் திமுக வெற்றி பெறுது. அதே நேரத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எத்தனை 1000 வாக்கள் லீடிங்கில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது தான் நாம் இங்கே பார்க்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் 36,052 வாக்கள் லீடிங் அடிப்படையில் வாக்குகளை போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 36,000 வாக்கள் லீடிங்கில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் செல்கிறாங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அங்கே போட்டிக்கிட்ட திமுக வேட்பாளர் பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளரை விட 18,367 வாக்கள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை விட பாதிக்கு பாதி சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் சட்டமன்றத்தில் லீடிங் வந்து குறையுது. அதே போல தான் ரெண்டாவது சைதாப்பேட்டையை நாம் எடுத்து பார்த்தாலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியா 49,859 வாக்கள் வித்தியாசத்தில் லீடிங்கில் வெற்றி பெறாங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வேட்பாளர் மா சுப்பிரமணியன், இப்போ அமைச்சராக இருக்கக்கூடியவர் மா சுப்பிரமணியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளரை விட
29,408 வாக்களில் மட்டுமே வெற்றி பெறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 29,408 அப்படிங்கும்போது ஏற்கனவே 49,000 சுமார் 20,000 வாக்கள் லீடிங் குறையுது எங்கள் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில். இதே போல தான் பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூரை நாம் எடுத்துக்கிட்டாலும் மயிலாப்பூர்லாம் அதே கதை தான் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 31,779 வாக்கள் வித்தியாசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து லீடிங்கில் சொல்கிறாங்க. மயிலாப்பூர் சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் 12,663 வாக்கள் லீடிங்கில் தான் திமுக வேட்பாளர் வெற்றி பெறாங்க. இதே போல் வந்து வேளச்சேரியிலையும் அதே போல் தான் செல்கிறது. அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 34,734 வாக்கள் லீடிங்கில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்றாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 4,352 வாக்கள் லீடிங்கில் தான் திமுக வேட்பாளர் வெற்றி பெறாங்க. இதே போல் சோழிங்கநல்லூர் தொகுதி எடுத்துக்கிட்டாலும் 96,930 வாக்கள் லீடிங்கில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வாக்களை பெற்றிருந்தாங்க. ஆனால் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 35,405. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த லீடிங்கில் இந்த சட்டமன்ற தொகுதியிலெல்லாம் திமுக பெற்றிருந்ததோ அதை விட பல மடங்கு குறைவான லீடிங் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் பெற முடிஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2019-2021 இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளேயுமே லீடிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அதாவது தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலை சேர்த்த தென் சென்னை சட்டமன்ற தொகுதியில் சுமார் 260,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயவர்த்தனை தோக்கடிக்கிறாங்க. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 1,50,000 அதிகமான லீடிங் பர்சன்டேஜை வந்து திமுக இழந்திருக்கிறது. 100,000 குறைவான லீடிங் அப்படிங்கிற நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. அப்போ அந்த 2 ஆண்டுகளில் மக்கள் மத்தியில் திமுக மீது என்ன அதிருப்தி ஏற்பட்டுச்சு? அப்போ திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படலையா? அதாவது தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சிறப்பாக செயல்படலையா? ஏற்கனவே தெரிவித்தேன், நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குது, மக்கள் மன்றத்தில் அவருடைய செயல்பாடு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அடித்தட்டு மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த அடித்தட்டு மக்கள் மட்டத்தில் இறங்கி அவங்க வேலை பார்த்தாங்களா? அங்கிருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள், திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவர்களெல்லாம் இறங்கி வேலை பார்த்தாங்களா? ஏன்னா வெள்ளம் வந்தப்போ அப்போது சென்னையே மூழ்கி கிடந்துச்சு. அப்போது இந்த நேரத்திலெல்லாம் தென் சென்னை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த வெள்ளம் வர்றதுக்கு முந்தைய நிலையிலேயே 2021 சட்டமன்ற தேர்தலில் லீடிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைகிறது அப்படின்னா, அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீடிங்கை பொறுத்தவரைக்கும் அப்போ இன்னும் இன்றைக்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடுக்கும்போது திமுக வந்து இன்னும் லீடிங் பர்சன்டேஜ் வந்து ஜெயவர்த்தனோட மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்திக்க போகிறது. அப்போ சரிவை சந்திக்கிறது அப்படின்னா அதனால் ஜெயவர்த்தன், அதாவது 260,000 வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வி கண்ட ஜெயவர்த்தனை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து இந்த போட்டியில் வந்து ஒரு பலமான வேட்பாளராகத்தான் தமிழச்சிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாம் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த போட்டியில் முதல் நிலையில் எந்த வேட்பாளர் இருக்க போகிறாங்க, 2வது நிலையில் யார் இருக்க போகிறாங்க, 3வதுல யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன், தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயவர்த்தன் அப்படிங்கிற நிலையில தான் இந்த போட்டி களம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே நாம பதிவு பண்ணலாம். இந்த மும்முனை போட்டியில வெற்றி யார் பக்கம் சார் இருக்கும்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பி அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வெற்றி நோக்கி சென்றுட்டு இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இருந்த அப்படி அலையன்ஸ் வந்து அப்படியே இருக்காங்க, எந்த கூட்டணி கட்சியும் வெளியே செல்லலை. அதுக்கப்புறம் அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடு, நான் ஆக்டிவாக செயல்பட்டேன், என்னுடைய தொகுதிக்கான தேவைகளை நாடாளுமன்றத்தில் பிரதிபலித்தேன், இது எல்லாம் மக்கள் மன்றத்தில் முன் வச்சு வாக்குகளை கேட்பாங்க. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே களத்தில் இறங்கி தேர்தல் களம் மாட்டுவாங்க. தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியாக இருப்பதன் மூலமாக இன்னும் வேகம் எடுத்து செயல்பட முடியும் அப்படிங்கிற நிலையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய செயல்பாடு களத்தில் இருக்கும். அதே நேரத்தில் ஜெயவர்த்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன், ஏற்கனவே ஜெயவர்த்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வந்து அங்கே எம்பியாக இருந்திருக்காங்க, 2 முறை தென் சென்னையில் போட்டிடுறாங்க, 2 முறையில் 1 முறை வெற்றி பெற்று 2014 வெற்றி பெற்று எம்பியாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஏற்கனவே எம்பியாக இருந்ததன் மூலமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, ஜெயவர்த்தன் அவர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறனால ஸோ அந்த வாக்கள் கணிசமான மீனவர் சமுதாய வாக்கள் எல்லாம் அள்ளிடலாம். இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை தேர்தல் களத்தில் இருந்த ஒரு கட்சி எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது அதிமுகவில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருந்ததுனால சிறுபான்மையினர் வாக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிடைக்கல. குறிப்பாக வந்து பாஜக விட்டு அதிமுக வெளியேறியதே சிறுபான்மையின வாக்களை அதிக அளவில் எடுக்கணும், கவரணும், தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும்.
அப்போ இந்த எஸ்டிபிஐ கட்சி இருக்கிறதுனால அந்த தென் சென்னையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின வாக்குகளை எல்லாம் நம்ம பக்கம் திசை திருப்பலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் ஜெயவர்தன் இருக்காங்க. இந்த அடிப்படையில் வாக்குகளை நாம் எடுத்துடலாம், கணிசமான வாக்குகளை எடுத்துடலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழச்சி தங்கப்பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்கிறதுனால தெலுங்கு வன்னியர்களுடைய வாக்கு, அங்கே பெருவாரியாக இருக்கக்கூடிய தெலுங்கு வன்னியர்களுடைய வாக்களை நாம் எடுத்துடலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்தவர், ஆளுநராக இருந்தவர் அப்படிங்கிறனால அவருடைய ஃபேஸ் வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல், ஏற்கனவே சொன்னது போல தான் ஐடி தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இருக்கிறதுனால இதன் மூலமாக கொஞ்சம் ஆதரவு நிலை இந்த கார்பரேட் மிகப்பெரிய கம்பெனிகள் தொழில் நிறுவனங்கள் அந்த அடிப்படையில் பாஜக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள். இந்த தொகுதி தான் பிராமணர் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறனால பிராமணர் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் செல்லாது, அப்போது பாரதிய ஜனதா கட்சி பக்கம்தான் வரும். சமீப காலமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுச்சி, மிகப்பெரிய எழுச்சி, இதை தாண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், இதையெல்லாம் மையப்படுத்தி இங்கே தென் சென்னையில் வந்து ஒரு டஃப்பை கொடுக்க முடியும். திமுக எம்பியை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யலை. 2023 டிசம்பர் வாக்கில் சென்னைக்கு வெள்ளம் வந்தப்போ தமிழச்சி தங்கப்பாண்டியன் காணாமலே இருந்தாங்க, பெரிய அளவில் களத்தில் செயல்படலை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து தமிழிசை சவுந்தரராஜனத்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் சேகரிப்பாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் 3 வேட்பாளர்களுக்கும் இடையில் ஒரு பலமான போட்டி இருந்தாலும் இங்கே நாம் பார்க்கக்கூடியது வந்து இந்த 2 பெண் வேட்பாளர்களுக்கு இடையில தான் இந்த களத்தில், இந்த தேர்தல் களத்தில் தென் சென்னையில் ஒரு போட்டி வலுவாக இருக்க போகுது. அப்போது பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியனா தமிழிசை சவுந்தரராஜனா, இப்படியான ஒரு நிலையில் தான் இங்கே களம் இருக்கும். அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய செயல்பாடுகளை விமர்சித்து இவங்க வாக்குகளுக்கான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய செயல்பாடுகள், திமுக கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலை, வாக்குறுதிகளில் வந்து வேகம் எடுத்து செயல்படலை, முக ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் மிகப்பெரிய அளவில் செயல்படலை அப்படின்னு கருத்துக்களை வைத்து இங்கே களமாடுவாங்க. அப்போ போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே தென் சென்னையில் போட்டி வந்து ஒரு பலமான போட்டியாக இருக்கும். இந்த போட்டி வந்து இறுதி கட்டத்தில் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை பொறுத்த வரைக்கும் அப்போ தமிழிசையா தமிழச்சியா அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம், இன்னும் வந்து தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே களத்துக்கு நேரடியாக சென்றிருக்கோம், களத்துக்கு சென்று நேரடியாக மக்களை சந்திச்சிருக்கோம். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டிங் எம்பி மீது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியான மனநிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த அதிருப்தியான மனநிலையை எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனக்கு சாதகமான நிலையில் பயன்படுத்த போகிறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இவங்களுடைய பிரச்சாரங்கள் வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள் தொடர்ச்சியாக நடக்கும், ஒரு சில வாரங்கள் சென்ற நிலையில் தான் இப்போ இவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலித்திருக்கிறதா, மக்கள் மன்றத்துக்கு சென்றிருக்கிறதா, கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டுறாங்க, இதையெல்லாம் பார்த்தா இறுதிக்கட்ட முடிவுகளை வந்து நாம் சொல்ல முடியும். தற்போதைய நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேருக்கிடையில் ஒரு பலமான போட்டி, தமிழச்சியா தமிழிசியா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த போட்டி ஒரு பலம் பொருந்திய போட்டி அப்படிங்கிறத மட்டும் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணலாம். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையை பற்றி நீங்கள் பல்வேறு தகவலை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார், நன்றி. நன்றி.